நீங்கள் ஒருவேளை நினச்சிருப்பீங்க, என் வீட்டில் என் மகன் வழிதப்பி போன ஆடு போல இருக்கானே, பிசாசனுடைய வலையில் என் மகன் விழுந்து கிடக்கிறாளே, எதிராளி என் கணவனை விழுங்க திட்டமிட்டு இருக்கிறானே, காணாமல் போன ஆடு போல இருக்கிறாங்களே, இயேசு பார்க்கலையா? பிரியமானவர்களே, உங்கள் கணவனை, உங்கள் மகளை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைய திருப்பி கொண்டு வரும் வரைக்கும் நம் அருள்நாதர் அவர் அமர்ந்திருப்பது இல்லை அப்படின்னு அவரே சொல்லுகிறார். நான் அமர்ந்திருப்பது இல்லை, எனக்கு உண்மையான சந்தோஷம் உன் மகன் திரும்ப என்கிட்ட வரும்போது தான் உண்டாகும். உன் மகள் திரும்ப என்னிடத்துல வரும்போது தான் உண்டாகும். நீ திரும்ப என்னிடத்தில் வரும்போது தான் உண்டாகும். மனம் திரும்புகிற ஒரு மனுஷனை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய உண்மையை நாம் கேட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால் நம்ம அப்பா நம்மளை கவனிக்கலை, என் பிள்ளையை கவனிக்கலை, அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது.